நண்டு எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நண்டை வந்து இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டு தான் கொடுக்குறாங்க. அதை முதல்ல எடுத்து விட்டுக்கலாம். எடுத்து விட்டுட்டு இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த காலில் தான் பிச்சை எடுத்துக்கிறேன் பாருங்கள். அதில் உள்ள எல்லா அந்த கொடுக்கு அந்த மற்ற காலு சின்ன சின்ன காலு இதெல்லாமே பிச்சாலே வந்துடும். இப்போ அதுக்கப்புறம் இந்த ஓடு எடுக்கணும். அந்த ஓடு எடுக்கிறதுக்காக நண்டை நல்லா கிரிப்பாக பிடிச்சிக்கிட்டு அந்த ஓடை லேசாக நீக்கினாலே அந்த ஓடு கழண்டு வந்துடும். அதுலேயே இன்னொரு ஓடு இருக்குது பாருங்கள், அதையும் நம்ம எடுத்துடலாம். எடுத்துகிட்டு சைடில் வந்து பூ பூவாக இருக்கும், இது வந்து சதப்பகுதி கிடையாது, இதையும் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் குட்டி குட்டி காலுங்களாக இருக்கும், அதையும் எடுத்துகிட்டு இப்போ வந்து நடுப்பகுதியில் வந்து செனன்னு சொல்லுவாங்க, ஆனால் செனையா வேஸ்ட்டாக என்னன்னு நமக்கு தெரியாது, அதனால் நான் அதையும் க்ளீன் பண்ணிக்குவேன். ஸோ அவ்வளோதான், இந்த பகுதியை க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ காலை எப்படி நம்ம க்ளீன் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலில் வந்து அந்த முனைப்பகுதி எல்லாமே வேஸ்ட்டு தான், சதை இருக்காது. ஸோ அதையும் நம்ம பிச்சு பிச்சு எடுத்துடலாம். நண்டோட கொடுக்கையும் க்ளீன் பண்ணிக்கலாம். அது வந்து பார்க்குறதுக்கே பல்லு பல்லாக இருக்கு இல்லையா, இதையும் நம்ம தட்டி எடுத்துக்கலாம். ஒரு கனமான பொருளை வச்சு இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. ஸோ நான் எப்போவுமே நண்டை வந்து இந்த மாதிரி தான் க்ளீன் பண்ணுவேன். இதுக்கப்புறம் ஒரு 4-5 தடவை அலசி எடுத்துட்டோம்னா நண்டு மண் இல்லாமல் சூப்பராகவே க்ளீன் ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ரெசிபி ஆஃப் பண்ணுவோம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.